இப்போ நம்ம சென்னை டீமுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பின்னடைவுன்னு சொல்லாங்க. நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் விட்டு வெளியேறிட்டாங்க. சொல்லுவாங்க அது யார் யார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது ஸ்ரீலங்கா டீம் சேர்ந்தா மதிஷா பத்ரானான் மகேஷ் தீக்ஷனா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் விட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த மாதம் நடக்க போகிற டி20 வேர்ல்டு கப்பில் பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக விசா ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறனால தான் போயிருக்காங்க. அதனால கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற பஞ்சாப் மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 10th நடக்க போகிற மேட்ச்க்கு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. நம்ம தீபக் சஹாரான் முஸ்தபிசூர் ரஹ்மான் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த சீசன் ஃபுல்லாகவே நம்ம சிஎஸ்கே வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க. போலிங் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்னும் ரெண்டு பேர் வெளியே போனது நம்ம சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பின்னடைவு தாங்க. நிறைய மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. நிறைய மேட்சை ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சா மட்டும்தான் ப்ளே ஆஃப் ஸ்கூலில் வந்து போக முடியும். ஆனால் இப்போ போலிங் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தாங்க ஒழுங்காக போடுறவங்க இருக்காங்க. ஒன்று ரிச்சர்ட் கிளீசன் இருக்காரு, இன்னொன்று நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. மீதி மூணு போலருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேபி நாளைய மேட்ச்சில் நம்ம முகேஷ் சௌத்ரி இல்லை அப்படின்னா சிமர்ஜித் சிங் ரெண்டு பேரில் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா ஆகாஷ் சிங்கை கூட உள்ள கொண்டு வரலாங்க. போன சீசனாக நல்லா தான் போலிங் போட்டாரு. கண்டிப்பாக அந்த மூணு பிளேயர்ஸில் யாராச்சும் ரெண்டு பிளேயர் வந்து உள்ள கொண்டு வந்து ஆகணும். கடைசி நேரத்தில் வந்து ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிருக்காங்க நம்ம சிஎஸ்கே டீம். இதுக்கப்புறம் இதுலேருந்து மீண்டு வருவாங்களா அப்படிங்கிறது பெரிய விஷயம் தாங்க. ஓகே, இந்த சீசனில் நம்ம சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸ் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.